பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய செய்தி பாத்திரமானவன். ஆங்கிலத்தில் ஒர்த்தி பர்சன் சொல்வார்கள். அதில் தமிழில் இன்னும் அழகாக சொல்ல வேண்டுமென்றால் தகுதியானவன், தகுதியானவள், போற்றத்தக்கவள், போற்றத்தக்கவன், மதிப்பு நிறைந்தவர்கள், மதிப்பு பாத்திரவான். என்னது இன்றைய செய்தி தலைப்பு? பாத்திரவான். இன்றைய செய்தி தலைப்பு பாத்திரமானவன். மத்தேயு கடிதத்தின் சுவிசேஷம் 10:11-13 இயேசு கிறிஸ்து யார் தனக்கு தகுதி உள்ளவர்கள், யார் மதிப்பு நிறைந்தவர்கள் என்று நாம் இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் பார்க்க போகிறோம். தகுதி உள்ளவர்களா? நான் என்னங்க தகுதியில் இருக்கிறேன்? நான் தகுதியாக இருந்தால் தானே என்னை ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருப்பாங்க. நான் தகுதியாக இருந்தால் தானே என்னை கொஞ்சமாவது என்னை மதிப்பு கொடுப்பாங்க. என் மேலே கொஞ்சம் கூட மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை என்று உலகத்திலே சொல்லும் பொழுது இயேசு யாரை பாத்திரவான் என்று சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து யாரை பாத்திரமானவன் என்று குறிப்பிடுகிறார்? நீங்களும் நானும் இந்த பூமிக்குரிய காரியங்களிலே சில தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோம், சில தகுதி இல்லாதவர்களாய் மாறிவிடுகிறோம். தகுதி இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? புதிய ஏற்பாடிலே 14 புதிய ஏற்பாடிலே 14 மத்தேயு கடிதத்தின் சுவிசேஷம் 10 அதனுடைய 11 எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் அதில் பிரவேசிக்கும் போது, நீங்க ஒரு பட்டணத்துக்கு போனா சரி, ஒரு கிராமத்துக்கு போனா சரி, ஒரு தெருவுக்கு போனா சரி, ஒரு வீட்டுக்கு போனா சரி, யாருக்கு சொல்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு சொல்கிறார், தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு சொல்கிறார். ஊழியக்காரர்கள், நீங்கள் போகும் பொழுது நீங்கள் அந்த பட்டணத்திலும் அந்த கிராமத்திலும் நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால் தங்கி இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் போகும் பொழுது அதிலே பாத்திரமானவன், அந்த ஒரு வார்த்தையை இயேசு கிறிஸ்து நமக்கு அண்டர்லைன் பண்ணி காட்டுற. யார் பாத்திரமானவன்? நம்ம சில குடும்ப காரியங்களாம் வைத்து இந்த வீட்டுக்கு போகலாம், இந்த வீட்டுக்கு இந்த பத்திரிக்கை கொண்டு போய் கொடுக்கலாம், நிச்சயமாக அவங்க வருவாங்க, கண்டிப்பாக அதை வந்து செய்வாங்க, அவங்கள அதை கூப்பிட்டு இந்த காரியத்தை பண்ணால் இது எல்லாம் எப்படி நடக்கும்? நல்ல முறையில் நடக்கும், சண்டை வந்துடக்கூடாது, பிரச்சனை வந்துடக்கூடாது, சாப்பாடு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, தண்ணி இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, எந்த ஒரு காரியம் என்ன ஆகிடக்கூடாது, தடையாக வந்துடக்கூடாது, குறையாக வந்துடக்கூடாது. இந்த ஃபங்க்ஷனை வந்து சந்தோஷமாக, சமாதானமாக, முழுமையாக நம்ம வந்து என்ன செய்யணும், நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கையில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து அதற்கு குறிப்பிட்ட நபர்களை கூப்பிடுவோம். அதுக்கு குறிப்பிட்ட சில ஆட்களை கூப்பிட்டு இவங்க இதுக்குள்ள தகுதி தான், இதுக்கு பாத்திரமானவங்க தான், நிச்சயமாக வந்தாங்கன்னா இவங்க இதை செய்வாங்க, இதுக்கு கீழ்ப்படிவாங்க, இப்படியாக நடப்பாங்க, அவங்க மதிப்பு மிக்கவர்கள் தான், அவர்கள் தகுதி உள்ளவர்கள் தான். ஒரு ஊழியக்காரன் ஒரு வீட்டுக்குள் போகும் பொழுது அதிலே பாத்திரமானவன். நீங்கள் பிரவேசிக்கக்கூடிய வீடுகளிலே யாருங்க, அந்த வார்த்தையை கவனிங்க, நீங்கள் பிரவேசிக்கும் போது, எங்க பிரவேசிக்கும் பொழுது, நீங்க ஒரு பட்டணத்துக்கு போனாலும் சரி, கிராமத்துக்கு போனாலும் சரி, தேசத்துக்கு போனாலும் சரி, நீங்கள் உலகம் எங்க எந்த வீட்டுக்கு போனாலும் அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து இவங்களுக்கு சொன்னால் கீழ்ப்படிவார்கள், இவர்களுக்கு சொன்னால் தேவ வசனத்திற்கு நோக்கி பார்ப்பார்கள், தேவனுடைய வார்த்தைக்கு மெய்யாய் தன்னை அர்ப்பணிப்பார்கள். வேலைக்காரர்களை சில வேலை செய்கிற இடத்துல பார்ப்போம், அந்த அம்மாவை கூப்பிடு, அவங்க நின்னாங்கன்னா போதும்,
அந்த ஐயாவை கூப்பிடு, இந்த வேலை அப்படியே கச்சிதமாக அவர் வந்து கரெக்டாக முடிச்சிருவாரு, நம்ம சொல்ற நேரத்துக்கு முந்தினதாகவே அந்த வேலை வந்து சரியா முடிஞ்சிடும், இந்த காரியங்கள் வந்து சரியா முடிஞ்சிடும். சில கணவன் மனைவிக்கு சில பிரச்சனைகள்லாம் வந்துருச்சுன்னா, அந்த கல்யாணம் ஆகி ஒரு மாசமோ இல்லை ஒரு வாரமோ இல்லை ஒரு சில மாசங்களும் கடந்த உடனே சில ரெண்டு பேருக்கு என்ன வந்துடும், சில பிரச்சனைகள்லாம் வரும். அப்ப அந்த நேரத்துல பஞ்சாயத்துக்கு யாரை கூப்பிடு, ஏ அவரை கூப்பிடு, நம்முடைய குடும்பத்திலே பெரியவர் அவர் தான், அவர் தான் தகுதி உள்ளவர், அவரு எல்லாவற்றுக்கும் தகுதி உள்ளவர், அவரை கூப்பிட்டு நின்று இந்த காரியத்தை பேசுங்க. இன்றைக்கு உங்களையும் என்னையும் பாத்திரவான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். உங்களையும் என்னையும் பார்த்து யார் சொல்கிறாரு, நீங்கள் பாத்திரமானவர்கள், நீங்கள் தகுதி உள்ளவர்கள், நீங்கள் மதிப்பு நிறைந்தவர்கள், நீங்கள் போற்றத்தக்க உள்ளவர்கள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. கீழே சொல்லும் பொழுது, நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்திலே தங்கியிருங்கள். நீங்க அந்த வீட்டுக்கு போய் பிரவேசிக்கும் பொழுது அதில் பாத்திரமானவன் என்று நீங்கள் உணர்வீர்கள் என்றால், இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் மெய்யாய் கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடப்பார்கள் என்றால், நீங்க என்ன செய்ய, அவனிடத்திலே நீங்கள் தங்கியிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 12 வசனத்தில் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது என்ன சொல்லுங்க, நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போகும் பொழுது முதலாவது அவங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுங்கள். 13 வசனத்திலே அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேலே வரக்கடவது, அவர்கள் அபாத்திரராய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திலே திரும்ப கடவது. அந்த வார்த்தையை மீண்டும் நீங்கள் அண்டர்லைன் பண்ண வேண்டும். 11 வசனமும் 13 வசனமும் ஆழமாய் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு ஊழியக்காரர் வந்தால் எத்தனை நன்மைகள் உண்டாகிறது, ஒரு ஊழியக்காரர் வந்தால் எத்தனையோ நன்மைகள் உண்டாகிறது. ஒரு சாரி பார்த்து விதவியின் வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரரை அனுப்பி வைக்கிறார். அவ சாப்பிட்டு சாக போறா, அவள் கையில் இருக்கிறது ஒரு அடைமட்டம் தான். அந்த வீட்டுக்கு தன்னுடைய ஊழியக்காரரை அனுப்பி வைக்கிறார் பிதாவாகிய தேவன். அங்கு போனா 7 வருடத்தினுடைய பஞ்சம் அந்த வீட்டில் இல்லை. எந்த வீட்டில் இல்லை, தேசமே பஞ்சத்தில் இருக்கும் பொழுது சாரிபாத்து விதவையினுடைய வீடு பஞ்சமாக இல்லை. அடுத்த வேலைக்கு பட்டினி இல்லை. அடுத்தது வரக்கூடிய மரணம் அவளுடைய வீட்டிலே இல்லை. தேவன் அவளுடைய வீட்டை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறதை நம் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இயேசு என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் ஒரு வீட்டுக்கு நீங்கள் போய் அவர்களை விசாரித்து அவர்கள் அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேலே வரக்கடவது. நீங்கள் கூறின சமாதானம் உங்கள் மீது வரக்கடவது. சமாதானம், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் நிச்சயமாகவே தேவாதி தேவன் நமக்கு தந்து வழி நடத்துவார் என்பது சந்தேகம் இல்லை. அந்த வீட்டில் உள்ளவர்கள் தகுதி உள்ளவர்களா, நீங்களும் நானும் தகுதி உள்ளவர்களா? 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் சகோதரர் அலெக்சாண்டர் அவர்கள் வாசிக்க கேட்டும் வேத வாக்கியங்களா என்ன செஞ்சு பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. வேத வாக்கியங்களா என்ன செஞ்சு பாருங்க, ஆராய்ந்து பாருங்கள். அவைகளாலே உங்களுக்கு என்ன இருக்கிறது என்றால், தேவனுடைய அந்த வார்த்தையானது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாக, அது ஒர்த்தி. இவன் வந்து ஆங்கிலத்தில் சொல்லும்பொழுது இவன் ஒர்த்தி, இது வந்து ஒர்த்தானது, இந்த பொருளை நிச்சயமா வாங்கலாம், இது கேரண்டி தான், இது வந்து வாரண்டி தான். கேட்போம்ல, இது கேரண்டியா இது வாரண்டியா, இது எத்தனை வருஷம் வாரண்டி கொடுப்பீங்க, இது எத்தனை வருஷம் கேரண்டி கொடுப்பீங்க, எத்தனை நாள் இது உபயோகப்படுத்தலாம்? ஆனால் உங்களையும் என்னையும் தேவன் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் ரொம்ப கேரண்டி, நீங்கள் யாரு, பாத்திரமானவர்கள், நீங்கள் தகுதி உள்ளவர்கள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. நீங்கள் கூறின சமாதானங்கள், அந்த வீடு தகுதி இல்லை என்று சொன்னால் அது அந்த சமாதானமும் அந்த நன்மையெல்லாம் திரும்ப யார் கூட வந்துடுதான், ஊழியக்காரனோடு கூட வந்து விடக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் ஸ்துதிக்கு
பாத்திரராய் இருக்கக்கூடிய தேவனை நோக்கி பார்ப்பதனாலே கூப்பிடுவதனாலே நாம் தகுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஜெபிப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளணும். இந்த வேத வசனத்தெல்லாம் கேட்கிறோமே, இந்த வேத வசனத்திற்கெல்லாம் மெய்யாக நாம் கீழ்ப்படிய வேண்டும். இயேசு என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் உபதேசங்களாக? அப்ப இந்த ஒவ்வொரு வேத வாக்கியங்களையும் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது அல்லவா? தேவனுடைய மனுஷன் தகுதி உள்ளவனாக இருக்க வேண்டும். யாராக இருக்க வேண்டும்? தகுதி உள்ளவனாக இருக்க வேண்டும். பூமிக்குரிய சில வேலைகளை கொடுக்கும் பொழுது, சில படிப்புகளை நீங்களும் நானும் படிக்கும் பொழுது, அப்போ நாம் கடைசி வரைக்கும் இவருக்கு எப்படி இருக்கணும்? ரொம்ப தகுதி உள்ளவராக இருக்கணும். இந்த எஜமான் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கிறாரு, நான் ஒரு தகுதி உள்ளவனாக இருக்கணும். என்னுடைய நிலைமை, என்னுடைய சூழ்நிலை, என்னை எப்படி கொண்டு வந்தார், என்னுடைய கொண்டு வந்ததான காரணம் என்ன அப்படின்னு நீங்களும் நானும் சில வேலை செய்கிற அந்த வேலையெல்லாம் கிடைக்காத பொழுது, கடன் பாரத்திலையும் பிரச்சனையிலையும், ஐயோ இந்த வேலை எனக்கு கிடச்சிருக்கிறது, இந்த நெருக்கத்தின் மத்தியிலே, இந்த போராட்டத்தின் மத்தியில் எனக்கு இந்த வேலை கிடச்சிருக்கிறதே, இதை நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் தகுதிப்படுத்திக்கணும். இது எனக்கு ஒரு நல்ல உத்தியோகம், இது ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, இது என்னுடைய வாழ்வாதாரத்தை மாற்றும், இது என்னுடைய வாழ்க்கையே மாற்றும், இந்த வாழ்க்கை என்னை மேன்மைப்படுத்தும், என்னை உயர்த்தும், என்னை ஆசீர்வதிக்கும் சொல்லி பல பேர் தன்னுடைய எஜமானுக்கு பாத்திரமானாய் நடந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் தேவனுடைய ஜனமாய் இருக்கிறதுனாலே தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து பாத்திரவான் என்று உங்களையும் என்னையும் சொல்லியிருக்கிறார். நீங்களும் நானும் வசனத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது தகுதி உள்ளவர் என்று சொல்லியிருக்கிறார். நீங்களும் நானும் வசனத்திற்கு கீழ்ப்படியும் போது மதிப்பு மிக்கவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம யா பார்த்து இயேசு என்ன சொல்றாரு? வெளியேற பெற்றவர்கள், எனக்கு தகுதி உள்ளவர்கள் என்று சொல்கிறார். மத்தேயு கடிதத்தில் சுவிசேஷம் 10:37 வாசிக்கும் பொழுது, மத்தேயு கடிதத்தில் சுவிசேஷம் 10:37 தகப்பனையாவது தாயாவது எண்ணிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. போதுமானது. ஃபர்ஸ்ட் இங்க ஒரு குடும்ப வாழ்வை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துக்கு யார் பாத்திரன், யார் தகுதி உள்ளவன், யார் மதிப்பு நிறைந்தவர்கள், யார் வெளியேற பெற்றவர்கள் என்றால், இயேசுவுக்கு யார் வெளியேற பெற்றவங்க? அப்பாவையும் அம்மாவையும் அவர்களை காட்டிலும் இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறவர்கள். சொல்லுங்க, இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறவர்கள் தான் எனக்கு தகுதி உள்ளவர்கள், எனக்கு பாத்திரவான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். கீழே சொல்றாரு பாருங்களேன், மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன்னுடைய சிலுவை, தன் சிலுவைன்னு சொன்னா நமக்கு வரக்கூடிய பாடு, கஷ்டம், பிரச்சனை, உபத்திரவம், போராட்டங்கள், இது எல்லாவற்றிலும் இருந்து நீங்களும் நானும் இயேசுவை நோக்கி நாம் பார்த்து கொண்டு போகும் பொழுது நிச்சயமாகவே நாம் அவருக்கு பாத்திரமா நாம் காணப்படுகிறோம். இயேசுவுக்கு பாத்திரமானாய் இருக்க வேண்டும் என்றால் இந்த குடும்பத்தில் உள்ளவர்களை காட்டிலும் இயேசுவை அதிகமாக நேசிக்கும் பொழுது நாம் பாத்திரவனாக இருக்கிறோம் என்பது சந்தேகமில்லை. வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது யோவான் ஸ்நானகம் விதமாக சொல்கிறார். மார்க்கெடுதின சுவிசேஷம் 1:7 மார்க்கெடுதின சுவிசேஷம் 1:7 யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக தன்னுடைய வழியை ஆயத்தப்படுத்துகிறவர் அவர் என்ன சொல்கிறார்? 47 அவர் எண்ணிலும் வல்லவர், ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சிகளுடைய வாரை குனிந்து அழுக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறார் பாருங்க, மத்தேயு கடிதத்தின் சுவிசேஷம் 3:11 இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க, அங்கு பாதரட்சிகளுடைய வார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த பாதரட்சிகளுடைய வாரை குனிந்து அதை அழுக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க, மத்தேயு கடிதத்தின் சுவிசேஷம் 3:11
மன திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அங்க என்ன சொல்கிறார்? பாதரட்சிகளுடைய வாரை குனிந்து அழுக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அந்த வாருன்னு சொன்னா அந்த செப்பல் இருக்கு, அதை அழகாக என்ன செஞ்சுருப்பாங்க, நல்லா கயிறெல்லாம் போட்டு இறுக்கி கட்டி வச்சுருப்பாங்க. அது கல்லுண்டு போயிடக்கூடாது, ஏன்னா ஃபுல்லாக மலை தேசங்கள். ஆனால் இந்த இடத்துல பாதரட்சிகளை குனிந்து அழுக்கிறதுக்கு, அதனுடைய வாரை அழுக்கிறதுக்கு நான் பாத்திரலான்னு சொல்லப்படுகிறது. மத்தை கருதின சுவிஷேத்தில் என்ன சொல்கிறார்? பாதரட்சிகளை சுமக்கிறதுக்கு, அவருடைய செருப்பை சுமக்கிறதுக்கு கூட நான் தகுதி இல்லைங்க. சில பேர்லாம் நம்ம பார்த்துருப்போம், ஒரு நல்ல வீட்டில் ஒரு கணத்துக்குரியவர் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா உடனே அந்த செப்பல் அப்படி கொஞ்சம் என்ன செய்வோம், அப்படி எடுத்து வைப்போம். ஷூவாக இருந்தால் அப்படி எடுத்து வைப்போம், நீங்கள் போடுங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஒரு மரியாதையை கொடுக்குறோம். அந்த தகுதியானதை நாம் நம்முடைய அன்பு நிமித்தமாக இந்த செயல்படுத்துகிற இந்த செயல் மூலமாக நம்ம காண்பிக்கிறோம். ஒரு பாத்திரத்தை எடுத்து கொடுக்குறோம், வண்டி போயிட்டே இருக்கு, ஸ்டாண்டு யாராவது போடலைன்னா அந்த ஸ்டாண்டு கீழே தட்டி கீழே விழுந்துட போறீங்க என்று நம்ம என்ன செய்வோம். ஆனால் இந்த யோவான்ஸ் நான் என்ன சொல்கிறார், அந்த பாதரட்சியை சுமர்த்துக்கிறதுக்கு கூட நான் யார் இல்லை, நான் அதுக்கு கூட பாத்திரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவுடைய செருப்பை சுமக்கிறதுக்கு கூட நான் யார் இல்லை, பாத்திரம் இல்லை. அந்த வாரை குனிந்து அதை அவிழ்க்கிறதுக்கு கூட நான் யார் இல்லை, பாத்திரம் இல்லை. இன்றைக்கெல்லாம் ட்ரெண்டே வேறு, குழியக்காரர் கனப்படுத்துறது என்பதெல்லாம் இப்போல்லாம் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாத சூழ்நிலை எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு ஒரு மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார், அதுக்கு கூட நான் தகுதி இல்லை. அவர் யார்? தேவனுடைய குமாரன். இந்த இந்த கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுவதற்கு கூட நாம் பாத்திரரா? அப்பா நான் இன்னைக்கு வந்து பங்கு பெற்றேன், நான் அந்த தகுதி எனக்கு தெரியும், ஏன்னா அது அவருடைய கொடுத்ததான கட்டளை, நான் அதுக்கு தகுதி ஐயா, நான் அதுக்கு நிச்சயமாக மதிப்பு அளிக்கிறேன். அவருடைய வார்த்தைகளுக்கு நான் என்ன செய்கிறேன், உணர்வு அளிக்கிறேன். சபை கூடிய வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் என்ன செய்யக்கூடாது, விட்டு விடக்கூடாது. பாதரட்சிகளை அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. சபையை ஒருத்தர் துன்படுத்துறார், சபையை ஒருத்தர் வேதனைப்படுத்துகிறார், சபையை கஷ்டப்படுத்துகிறார், சபையில் வரக்கூடிய ஜனங்களை அவங்களை விழுத்துவதற்கு குழிமுசனுடைய ஆவி உள்ளுக்குள்ள நிறைய பேருக்குள்ள உள்ள புகுந்திருக்கு, உள்ள புகுந்து சபைக்கு வராத காரியங்களை செயல்படுத்துகிற எத்தனையோ காரியங்களை பார்க்க முடியும். ஆனா இங்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சபையை துன்புறுத்தினவர் இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலர் எப்பவும் மத்தை அப்போஸ்தலர் 9:15 அப்போஸ்தலர் 9:15 இந்த 9 அதனுடைய அதுக்கு முன்பதாக 4 வாசிங்களேன், 4:5 அப்போஸ்தலர் 9:4-5 அவன் தரையிலே விழுந்தான், அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். எப்போ இயேசு போய் துன்பப்படுத்தினாரு, எப்போ இயேசு போய் வேதனைப்படுத்தினாரு, எப்போ இயேசு கிறிஸ்து கன்னத்தில் ஓங்கி அறிஞ்சாரு, நீ ஏன் பண்ண துன்பப்படுத்துறேன்னு இயேசு நிக்கா சொன்னது உண்டா, கீழே பாருங்களேன் 5 அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர் நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமான்னு கேட்கும்போது 6 இவருக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு, இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களை துன்பப்படுத்துறதுக்கு தான் நம்ம போறோம், இந்த ஸ்தேவானை கொலை செய்வதற்கு நாம காரணமா இருந்தோமே, இன்னும் அநேக ஜனங்களை கொலை செய்வதற்கு, இந்த சபையை நாசப்படுத்துவதற்கு, இந்த சபையை விழுத்துவதற்கு அவர் என்ன சொல்கிறார் என்றால், 6 ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். உடனே 6 வாசிக்கிறோம், அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது
அங்கே உனக்கு சொல்லப்படும். சொல்ல வேண்டிய சத்தியத்தை ஏசு கிறிஸ்து வந்து சொல்லல. ஏசு கிறிஸ்து யாரை அனுப்புகிறார் என்றால், நீ அங்க போனா அனினியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருப்பார், ஊழியக்காரர் இருப்பான். அந்த ஊழியக்காரன் தான் உனக்கு சத்தியத்தை சொல்லுவான். அந்த ஊழியக்காரன் சத்தியத்தை சொன்னா நீ அதற்கு தகுதி உள்ளவனா இருந்தா, நீ கீழ்ப்படிந்தா, நீ ஞானஸ்தானம் பெற்றால், நிச்சயமாகவே நீ செய்ய போகிற திட்டங்கள் மகிமையுள்ளது. கீழே 15 வசனத்துல வாசிங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். நான் எப்படி கொண்ட பாத்திரம்? நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். இந்த இடத்துல ஒரு தீ என்று சொல்லியிருக்கிறார், தகுதி உள்ளவன் என்று சொல்லியிருக்கிறார். நீ ராஜாக்களுக்கு சொல்ல வேண்டும், நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும், நீ புறஜாதிகளுக்கு சொல்ல வேண்டும். நீ யாருக்கு சொல்ல வேண்டும் என்றால் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டும். மூணு வார்த்தையே அழகா சொல்லியிருக்கிற. நீ ராஜாவுக்கு சொல்லணும். ராஜாவுக்கா? நான் சொல்ல மாட்டேயா. அரசியல்வாதிக்கா? சொல்ல மாட்டேயா. கொஞ்சம் வசதி படைச்சவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி பேசுறாங்கன்னா இல்லை, போய் சத்தியத்தை சொல்லணும். பரிசுத்த ஆவியானவர் சொல்ல வேண்டிய சத்தியத்தை அவரு சொல்லல. பரிசுத்த ஆவியானவர் அந்த ரதத்தோடு கூட போவதற்கு பிலிப்பை அந்த ரதத்திலே சேர்ந்து போக சொல்லுகிறான். கொர்நேலுக்கு சத்தியத்தை தேவ தூதன், ஐயா நீ பண்ற ஜபம் கேட்கப்பட்டது அப்படின்னு பைபிள்ல நம்ம படிக்கிறோம். தேவ தூதன் சத்தியத்தை சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கணும். தேவ தூதனும் சத்தியத்தை சொல்லல கொர்நேலுக்கு. கொர்நேலுவே இதுதான் சத்தியம் அப்படின்னு தேவ தூதன் இப்படி சொல்லி, எனக்கு தேவ தூதனே நேரடியாக வந்து பேசினார். இயேசு கிறிஸ்து நேரடியாக வந்து பேசினார். பரிசுத்த ஆவியானவர் நேரடியாக வந்து பேசினார்லாம் பேசுறதுலாம் இல்லை. இந்த மூணு பேரும் நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ அங்க போ, நேரம் தெருவினப்பட்டப்போ அங்கு உனக்கு சொல்ல வேண்டிய சத்தியம்லாம் சொல்லப்படும். அது யார் சொல்லதென்றால் அனினியா சொல்கிறார். தேவ தூதன் கொர்நேலுடைய ஜபங்கள் கேட்கப்பட்டது, தான தர்மங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, உன்னுடைய எல்லா நற்காரியங்களும் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொல்லும்பொழுது அது தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து எட்டிதுன்னு சொன்னாலும், இவன் மனம் திரும்பி கீழ்ப்படிந்து ஞானசனம் எடுப்பதற்கு பேதுரு இருக்கிறார். யார் இருக்கிறாரு? பேதருக்கு ஒரு சொப்பனம். ஒரே நேரத்தில் ஒரு சொப்பனம் வராது, ரெண்டு பேருக்கும் காண்பிப்பார் தேவன். அதுதான் பைபிள் சொல்லியிருக்கிறது. எனக்கு மட்டும் இல்லை, என்னை கொண்டு தேவனுடைய திட்டம் என்பதை அந்த குடும்பத்துக்கும் காண்பித்தார். இதுதான் தேவனுடைய தரிசனம். அதை நம்ம உணரணும். அந்த எத்தியோப்பிய மந்திரி படித்து கொண்டே போகிறார் அந்த வார்த்தைகளை பாருங்க. நீங்களும் வீட்டில் நிறைய படிப்பீங்க, நிறைய ஜெபம் பண்றீங்க, எல்லாத்தையும் அங்கீகரிக்கிறார், எல்லாத்தையும் கேட்கிறார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார் என்றால் பிலிப்பை அந்த ரதத்துடனே கூட சேர்த்து கொண்டு சொல்கிறார். ஏன்? ஊழியக்காரன் எவ்வளவு பாத்திரமானவன் என்பதை ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஆசாரியர்கள், நம்ம இன்றைக்கு எல்லாருமே ராஜாக்கள், நம்ம இன்றைக்கு எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள், நம்ம எல்லாருமே தகுதி உள்ளவர்கள், நீங்களும் நானும் மதிப்பு மிக்கவர்கள். நீங்க உலக ரீதியாய் மதிப்பான காரியங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், அதுக்குரிய பலனை நீங்கள் பெற்று அடைவீர்கள். ஆனால் தேவனுடைய காரியங்களை நீங்கள் மதிப்பு மிக்கவராய் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் இம்மைக்காக மாத்திரமல்ல, அவர் மறுமையிலும் ஆசீர்வதிப்பார். இது தண்ணீர் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே அங்க ஒரு வார்த்தை, இது தண்ணீர் இருக்கிறது. அப்ப என்ன செய்ய? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி விசுவாசித்து என்ன செய்ய? ஞானஸ்தானம் பெறு. அவன் ஞானஸ்தானம் பெற்று சந்தோஷத்தோடு கூட கடந்து சென்றார். எத்தியோப்பிய மந்திரி அந்த பக்கம் சந்தோஷமா போகிறார். பிலிப்பு செய்ய வேண்டிய வேலைகளில் அவர் சந்தோஷமாய் கடந்து செல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை சொல்றது இல்லை, புரிஞ்சுக்கணும். தேவ தூதனும் சத்தியத்தை சொல்றது இல்லை, இயேசு கிறிஸ்தும் சத்தியத்தை சொல்லுகிறது இல்லை. யாரை கொண்டு சொல்ல வைக்கிறார் என்றால் நம்மை கொண்டு தான். சபை அறிக்கையில் எப்போ வாசிப்பார் சகோதரர்? நான் நிறைய முறை அதை கோடிட்டு மையிட்டு வேணும்னு சொல்லுவேன். ஏன் சொல்லுவேன்?
என்னோடு கூட ஊழியம் செய்கிறவர்கள் சொல்றார் இல்லையா? என்னோடு கூட ஊழியம் செய்ய, என்னோடு கூட யாரு ஊழியம் செய்கிறது? எத்தனை பேர் தகுதி உள்ளவராக இருக்கிறோம், எத்தனை பேர் ஒர்த்தி பர்சன்டாக இருக்கிறோம், நீங்களும் நானும் எத்தனை பேர் மதிப்பு மிக்கவராக இருக்கிறோம், யாருடைய வேலை செய்கிறோம்? கடவுளுடைய வேலை செய்கிறோம். சபை தேவனுடைய ஜனங்களாக நாம் சேர்ந்து வேலை செய்யும் பொழுது அது பெரிய ஆசீர்வாதமாக தெரிகிறது. நீங்க போய் அந்த வீட்டுக்கு சமாதானத்தை கொண்டு போய், அந்த வீடு தகுதி உள்ளதா இருந்தால், மதிப்பு நிக்கிறதா இருந்தால், நிச்சயமாகவே சமாதானம் அந்த வீட்டுக்கு பாத்திரம்தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:5 என்ன சொல்கிறார்? கடகடகன சில ஒரு 3 காரியங்களை சொல்கிறார். முதலாவது, நீங்களும் நானும் இயேசுவுக்கு பாத்திரமாயிருக்க வேண்டும். அதனாலதான் இவர் சொல்கிறார், யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், அந்த பாதரட்சியை அழுக்கிறதுக்கு கூட நான் பாத்திரன் அல்ல. இயேசு சொல்கிறார், சவுல் தெரிந்து கொண்ட பாத்திரம், சவுல் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்கிறார். உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார், அழைத்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:5 நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகாது என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்திலே தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கே திரும்பி வரும். அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கி இருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்பது பாத்திரனாய் இருக்கிறான், வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை! அந்த வீட்டிலேயே நீங்க தங்கி இருந்து அவங்க என்ன கொடுக்கிறாங்களோ, வாங்குகிறதல்ல கொடுக்கிறதே பாக்கியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கர்த்தருடைய நாளிலும் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில நன்மைகளை சேர்த்து வைத்து சில பிள்ளைகள் ரொம்ப வெகு தொலைவிலிருந்து வருகிறார்கள், குரமணியிலிருந்து, அதெல்லாம் இரலப்பபுரத்திலிருந்து அவர்களுக்கு செய்வது உண்டு. வேதம் என்ன சொல்கிறது என்றால், விசுவாசிகள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சமாதான பாத்திரம் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானங்கள் அங்கேயே தங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே சமாதான பாத்திரம் அங்கே இருந்தால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:6-7 இங்கே என்ன சொல்கிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:6-7 மன்னிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம், நான் லூக்கா சொல்லிட்டேன், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:8 நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, நீங்க எங்க வீட்டுக்குள்ள வந்துடாதீங்க, நீங்க எங்க வீட்டுக்கு பிரவேசிக்க நான் யார் அல்ல, நான் தகுதியே இல்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன், நீர் என் வீட்டினில் வர நான் யார் அல்ல என்றால் பாத்திரன் அல்ல. நூற்றுக்கு அதிபதி யாருக்காக கேட்கிறார் என்றால், தன்னுடைய வேலைக்காரனுடைய சுகத்திற்காக கேட்கிறார். இங்கு அவருடைய தாழ்மையை பாருங்க. ஐயா, நீங்க எவ்வளவு பெரிய பரிசுத்தர், நீங்க எவ்வளவு பெரிய வல்லவர், நீங்க எவ்வளவு பெரிய பெரிய தெய்வம், இதுக்கு கூட நான் தகுதி இல்லை. சில நேரம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஐயா நான் ஜெபம் பண்ண கூட தகுதி இல்லை, நான் பாவியிலும் பாவி, ரொம்ப பிரதான பாவி ஐயா, நான் ரொம்ப ரொம்ப கேடுகட்டவன் ஐயா, ஐயா நான் ரொம்ப மோசமானவன் ஐயா, ஐயா நான் ரொம்ப அயோக்கியமானவன் ஐயா, ஐயா நான் தகுதியே இல்லை ஐயா. அந்த நூற்றுக்கு அதிபதி வீட்டுக்கு வர வேண்டாம்னு இல்லை, ஐயா நீங்க மகா பெரியவர், அப்படிப்பட்ட ஒரு மகா பெரியவர், பரிசுத்தம் உள்ளவர், நான் ரொம்ப பாவி ஐயா, அதற்கு நான் தகுதியே இல்லை என்று சொல்லக்கூடிய காரியங்களை நாம் பார்க்க முடியும். அதனுடைய 9 நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்து எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு, நான் ஒருவனையும் போவேன் என்றால் போகிறான்,
மற்றவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய்ய என்றால் செய்கிறான். பாருங்க, போனா போறான், வானா வரான், செய்யனா செய்கிறான். யாருக்கு? இந்த நூற்றுக்கு அதிபதி. ஒரு நூறு பேருக்கு யார் அவர்? ஒரு அதிகாரத்தில் பெரியவராக இருக்கிறார். அவர் சொன்னதுக்கே கீழ்படுகிறனாம். இந்த வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்தாளுகிற நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்களும் நானும் எவ்வளவு தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த கர்த்தருடைய நல்ல நாளிலே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். கொலேசியர் 1:10 கொலேசியர் 1:10 கொலேசியர் 1:10 பக்கம் 275 பக்கம். சகலவித நற்கிரிகளும் ஆகிய கன்னிகளை தந்து தேவனை அறிகிற அறிவினால் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். என்ன சொல்றார் நம்மளுக்கு? இரண்டாவது, நீங்க சகலவித நல்ல செயல்களை செய்யுங்க. நீங்க நல்ல செயல்களை செய்யுங்க. ஒருத்தருக்கு சாப்பாடு இல்லையா, சாப்பாடு கொடுங்க. தண்ணீர் இல்லையா, தண்ணீரை கொடுங்க. ஆகாரம் இல்லையா, ஆகாரத்தை கொடுங்க. உடை இல்லையா, உங்களுக்கு உடையை கொடுங்க. சகலவித உங்களால் முடிஞ்சது என்ன? உங்களால் முடிஞ்ச உங்களை தேவன் எதில் தகுதிப்படுத்தி வச்சிருக்கிறாரு? உங்கள் கையில் பணம் இருக்குதா? சில பேருக்கு முடியலையா, கேட்குறாங்களா, கொஞ்சம் பணம் உதவி செய்யுங்க. உங்களால் பொருள் கொஞ்சம் கொடுக்க முடியுமா? பொருளை கொடுத்து என்ன செய்யுங்க? உங்களை தகுதிப்படுத்துங்க. உங்களுக்கிட்ட வாகனங்கள் இருக்குதா? அதன் மூலமா என்ன செய்யுங்க? சில உங்களுடைய வாகனத்தினுடைய கொடுத்து நீங்க என்ன செய்யுங்க? உதவி பண்ணுங்க. ஏனால் வேதம் என்ன சொல்கிறது என்றால், சகலவிதமான நற்கரிகளுமாகிய கனிகளை தந்து, சகலவித சகலவிதமான நல்ல செயல்கள், நல்ல வேலைகள், அது என்னவாக இருக்கிறது என்றால் கனிகளாக இருக்கிறது. தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு பாத்திரராய் நடக்கணும். ஒரு இளைய மகன் ஒருத்தர் இருந்தார். எல்லாருமே திருப்பிக் கொள்ளுங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்வதற்கு இந்த ஒரு இளைய மகன் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த இளைய சகோதரர், கெட்ட குமாரன் அல்ல, இளைய குமாரன், 12:32 32 வரை இளையவனையும் மூத்தவனையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இளையவன் தன்னுடைய தகப்பனிடத்திலே ஆஸ்தி எல்லாம் எனக்கு வரக்கூடிய பங்கு, அப்பா கிட்டிருந்து அந்த பங்கெல்லாம் தர வேண்டும் என்று எனக்கு பங்கிட்டு கொடுத்துடுங்கன்னு கேட்டு அப்பா கிட்டிருந்து வாங்கிட்டு போகிறார். போனவர் என்ன பண்ணார்? உந்த பூமிக்குரிய பங்கை வாங்கினால், நல்லா புரிஞ்சுக்குங்க, பூமிக்குரிய பங்கை நீங்கள் வாங்கினீங்கன்னா சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க, செலவு பண்ணுவீங்க, அதை அனுபவிப்பீங்க. ஆனால் தேவன் கிட்டிருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை வாங்கினீங்கன்னா அதை ஒன்றுமே சேதப்படுத்த முடியாது. அந்த வாங்கினதை என்ன செய்வேன்? திரும்ப கொடுத்துருவீங்க. கீழே வாசிக்கும் பொழுது அந்த 13 சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சீர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன்னுடைய ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சமாயிற்று. ஏன்னா கையில் இருக்கிறது செலவாயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? எல்லாம் செலவு பண்ணிட்டாரு. இப்போ செலவு பண்ணதுக்கப்புறம் கர்த்தர் அங்கே ஒன்று வைக்கிறார். தேசம் என்ன இருக்குது? நீ தேசத்தில் இருக்கிறது தானே சாப்பிடுற, தேசத்தில் இருக்கிற வாழ்க்கையை தானே நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ அந்த தேசத்தில் இருக்கிறத நீ அனுபவிக்க கூடாதுன்னா அங்கே என்ன வைக்கிறாரு? பஞ்சம் ஒன்று வைக்கிறார். என்ன வைக்கிறாரு? பஞ்சத்தை வைக்கிறார். இப்போ பஞ்சம் வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது? அவன் அந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் இப்பொழுது அவனுடைய வாழ்க்கை குறைவு பட தொடங்குகிறது. என்ன செய்கிறது? 15 அந்த தேசத்து குடிகளில் ஒரு நிறத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களிலே பன்றிகளை மேய்க்கும்படியாக அனுப்பினான். அப்பா கிட்ட இருக்கும் பொழுது எவ்வளோ ஆசீர்வாதம். அப்பா விட்டுட்டு, தேவனுடைய வீட்டை விட்டு விட்டு நீங்களும் நானும் கடந்து சென்றால் என்ன ஆகும் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். இந்த இடத்துல 16 பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே
தன்னுடைய வயிற்றை நிரப்ப ஆசை இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. புத்தி இப்போதான் வருகிறது. 17 வசனத்திலே அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரில் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறதோ நானும் பசியினாலே சாகிறேன். காலையில் சொன்னல, நானும் தாவிது, நானும் ஜோமனு, நானும் துதிப்பேன், நானும் ஆராதனை செய்வேன், நானும் தேவனுடைய விஷயத்தில் வைராக்கியமாக இருப்பேன்ற மாதிரி நானும் சாவறேன், நானும் சாவறேன். அந்த வார்த்தையை பாருங்க, நானும் பசியினாலே சாகிறேனே. என் அப்பா கிட்ட என்ன இருக்கிறது? பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. 18 வசனத்தை நான் எழுந்து என் தகப்பனுக்கு போய் என் தகப்பனு வரத்துக்கு விரோதமாகவும் மூக்கு முன்பதாக பாவம் செய்தேன், இனிமேலும் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் யார் இல்லை என்றால் தகுதியே இல்லை. நான் தகுதி இல்லை. எப்பா வீட்டுக்கு போனையாவது சாப்பாடு கிடைக்கும். பன்னிக்கு போடுற தவிடு தான் எனக்கு கிடைச்சிருக்குது. இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது பண்ணி சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் இல்லை, பூர்த்தியான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். என்ன வச்சிருக்கிறாரு? பூர்த்தியான நன்மைகளை வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அதற்கு தகுதியாக இருக்க வேண்டும். யாராக இருக்க வேண்டும்? தகுதியாக இருக்க வேண்டும். கீழே சொல்கிற பாருங்களேன், அதனுடைய 18 வாசித்தீங்க, 19 வாசித்தீங்க, இப்போ வசனம் 21 வசனம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பதாக பாவம் செய்தேன், இனிமேலும் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் யார் அல்ல, பாத்திரன் அல்லன்னு சொல்லும்போது இப்போ அப்பா தன்னுடைய வேலையை காட்டுறார். என்ன சொல்கிறாரு? அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவனுடைய கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள், கொழுத்தை கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷத்தோடு கூட நாம் இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், என் குமாரனாகிய இவன் மரித்தான் திரும்பவும் உயர்த்தான், காணாமற் போனான் திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். நீங்களும் நானும் தகுதி உள்ளவர்கள் என்று சொன்னால், நீங்களும் நானும் பாத்திரவானன் என்று சொன்னால், நீங்களும் நானும் கர்த்தருக்கு பாத்திரவானாயிருக்க வேண்டும். யாருக்கு பாத்திரவானம்? கர்த்தருக்கு பாத்திரம். இந்த உலகத்துக்குரிய காரியங்களிலே வேலைகளிலே பாத்திரவனாயிருந்தால், நீங்களும் நானும் இந்த பூமிக்குரிய காரியங்களில் சந்தோஷப்பட பாத்திரவனாயிருந்தால் அந்த இடத்துல என்ன வைக்கிறார் என்றால் பஞ்சம் வைக்கிறார். என்ன வைக்கிறாரு? நீங்களும் நானும் வசனத்தை கேட்கும் பொழுது, நீங்களும் நானும் பாட்டு பாடும் பொழுது, நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கும் பொழுது அந்த வார்த்தையானது உங்களுக்கு எதை கொண்டு வந்து கொடுக்கும் என்றால் மோதிரத்தை கொண்டு வந்து கொடுக்கும். மோதிரம் என்று சொன்னால் அதிகாரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, ஆளுகை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மோதிரம் மாத்திரமல்ல, நீங்க போடுகிற வஸ்திரம் பழசாய் போய்விடும், ஆனால் கர்த்தர் கொடுக்கிற வஸ்திரம் ரட்சிப்பு என்ற வஸ்திரம். இனி என்ன வஸ்திரம் என்றால் நீ போட்டிருக்கிற வஸ்திரம் விடுதலையின் வஸ்திரம், மீட்டெடுக்கக்கூடிய வஸ்திரம், பெரிய ஒரு வஸ்திரத்தை நமக்கு தருகிறார். அந்த வஸ்திரம் மாத்திரமல்ல, கொழுத்தை கன்றை அடிப்பித்தார். அந்த கொடுத்த கன்று யாரு? அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார். அப்ப நீங்களும் எவ்வளவு தகுதி உள்ளவர்கள் பார்த்தீங்களா? நீங்களும் நானும் எவ்வளவு ஒர்த்தி தெரியுங்களா? நீங்களும் நானும் ஒர்த்தானவங்க, நீங்களும் நானும் மதிப்பு மிக்கவர்கள், நீங்களும் நானும் வெளியேற பெற்றவர்கள். என் குடும்பத்தில் உள்ளவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் தேவனுக்கு பாத்திரவானம் தான். அவர் என்ன பாத்திரவன் ஆக்கினார் இல்லையா, அவர் என்ன தகுதி ஆக்கினார் இல்லையா? இந்த பூமி கொடுக்கிற பாத்திரம் எனக்கு தேவையில்லை, இந்த பூமி கொடுக்கிற பாத்திரம் நிச்சயமாகவே காலியாகிவிடும், பஞ்சமாகும், குறையாகும். பண்ணி கிடைக்கிற சாப்பாட்டை தான் யார் கொடுக்கறது? பூமிக்குரியவர்கள் கொடுப்பார்கள். ஆனால் என் அப்பா எனக்கு பூர்த்தியானதை கொடுப்பார். எப்படி கொடுப்பாரு? அப்போ நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும் பொழுது நீங்களும் நானும் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். என் பிள்ளை தகுதி தான், யார் எப்படின்னு தெரியல, ஆனால் என் பிள்ளை தகுதி உள்ள பிள்ளை, என் பிள்ளை மதிப்பு நிறைந்த பிள்ளை, என் பிள்ளை பாத்திரம் உள்ள பிள்ளை. நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து இந்த வார்த்தைகளை சொல்லி கீழ்ப்படிந்து அந்த சமாதானத்திற்கு அவங்க பாத்திரமாய் தகுதி உள்ளவர்களாக இருந்தால் அந்த வீடு எப்போ சமாதானமாக தான் இருக்கும், அந்த வீடு எப்பவுமே சந்தோஷமாக தான் இருக்கும், அந்த வீடு எப்பொழுதும் ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். தாவீது சொல்கிறார், உமது அடியனுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசி
வதிக்கப்பட்டிருப்பதாக. சுகம் இருக்க வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும், ஆசீர்வாதங்கள் இருக்க வேண்டும், நன்மைகள் இருக்க வேண்டும். நீங்களெல்லாம் நானும் எல்லாம் இந்த வசனங்களை பெறுவதற்கு. அதற்கு தான் நமக்கு என்ன சொல்கிறார் என்றால், இந்த பூமிக்குரிய காரியம் மாத்திரமல்ல, அவர் ஆவிக்குரிய பாத்திரமாய் நமக்கு வைத்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 1:27, ஒன்று, நீங்கள் இயேசுவுக்கு பாத்திரமானாய் இருக்க வேண்டும். நீங்கள் 2, கர்த்தருக்கு பாத்திரமாக இருக்க வேண்டும், தேவனுக்கு பாத்திரமாக இருக்க வேண்டும். 3, நீங்கள் எதற்கு பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்றால், பிலிப்பியர் 1:27. பிலிப்பியர் 1:27. பிலிப்பியர் 1:27, 271 நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும், நீங்கள் ஒரே ஆவியினாலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மானாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடு. எதுக்கு நீங்க போராடுங்க? சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடு. எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் நீங்கள் மறலாது இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி, எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். சுவிசேஷனம் என்னது? நல்ல செய்தி. அந்த நல்ல செய்தி என்னது? இயேசு கிறிஸ்து மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். இதுக்கு எப்போ யாரா இருங்க? தகுதி உள்ளவர்களா இருங்க. இயேசு கிறிஸ்து என் பாவத்திற்காக தான் மரிச்சாரு, என் அக்கிரமத்திற்காக தான் மரிச்சாரு, என்னுடைய மீறுதலுக்காக தான் மரித்தார், என்னுடைய சாபங்களுக்காகத்தான் மரித்தார், எனக்கு வர இருக்கக்கூடிய நோய்களுக்காகவும் வியாதிக்காகவும் மரித்தார். ஒரு இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்கிறேன், அவர்களை சொல்லி குற்றப்படுத்துவதல்ல. ஒரு சகோதரி சபையை தவறிவிட்டார்கள். எத்தனை வாரங்கள் தவறினார்கள் என்றால், 5 தவறினார்கள். அவங்க வேலையை பார்த்தாங்க, அவங்களுக்கு கிடைத்த எல்லா நன்மையும் வாங்கி கொண்டார்கள், தவறின அந்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படையில். நான் என்னுடைய வேலையை செய்து தான் இருந்தேன், சென்னையில் சொல்கிறேன். அவர்களுக்கு வயிற்றில் என்ன இருந்தது? கேன்சர் இருந்தது. என்ன இருந்தது? வயிற்றிலே கேன்சர். வேதம் என்ன சொல்கிறது? நீ எனக்கு தகுதி உள்ளவனாக இரு, அப்போ உங்ககிட்ட இருக்கிற பலவீனம் வராதுன்னு சொல்கிறார். சொன்னாரா இல்லையா? 1 Corinthians 11:6, இந்த ராபோஜனத்தில் பங்கு பெறலை. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து கொடுத்ததான அந்த தகுதியை கீழ்ப்படியிலன்னு சொன்னால், அவர் என்ன பண்ணுறாரு? அடுத்தது அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து விடுகிறார். 30:31 இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயத்திற்கப்படுவோம். நம்ம ஏற்கனவே பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, மீறுதலிருந்து, பிரச்சனையிலிருந்து எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனால் அதற்கூட தகுதி இல்லை அப்படி நாம் நீங்களும் நானும் சொன்னால், அவர் கொடுக்கக்கூடிய காரியங்கள் அதை நம்ம வாங்கி பெற்றுக்கொள்ளக்கூடாது. பலவீனராய் மாறி விடுவீர்கள், வியாதி உள்ளவர்களாய் வைத்து விடுவார். சிலர்களுக்கு மரணமே வந்து விடுகிறது. என்ன ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நான் சொல்லணும், மதன் ராஜாவுடைய வார்த்தை அல்ல, இதில் இருக்கக்கூடிய வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன். காரணம், அந்த 1 Corinthians 11:6 அதற்கும் என்ன சொல்கிறார் என்றால், பாத்திரவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தகுதி உள்ளவர்கள் என்று சொல்லப்பட்டது. நீங்கள் உங்களை நீங்கள் சோதித்து ஆராய்ந்து இதில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பங்கு பெற வேண்டும். நீங்கள் உங்களை என்ன செய்ய வேண்டும் என்றால் தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் அபாத்திரமாய், என்ன அபாத்திரமாய், நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கர்த்தருடைய அப்பத்தை புசிக்கக்கூடாது. போன வாரம் எடுத்தேன், இந்த வாரம் எடுக்கலன்ல. இயேசு சொன்னதை தகுதிப்படுத்தும். ஏன்னா நான் தகுதி உள்ளவன், என்னுடைய மதிப்பு அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது. என்னுடைய மதிப்பு யாருக்கு தெரிஞ்சிருக்கிறது? தேவனுக்கு தெரிஞ்சிருக்கிறது. என்னுடைய கையில் ஒரு 10 காயின் இருக்கிறது, என்னுடைய கையில் ஒரு 10 காயின் இருக்கிறது. இதனுடைய மதிப்பு நான் இப்போ இங்கே கீழே போட்டுட்டேன். இதனுடைய மதிப்பு யாருக்கு தெரியும் என்றால், இந்த 10 இதனுடைய மதிப்பு தெரியாது. இது சாக்கடையில் கடந்தாலும், பீரோவில் இருந்தாலும், அல்லது தங்க பெட்டியில் வைத்திருந்தாலும்,
ரோட்டிலே கடந்தாலும் கீழே விழுந்திருந்தாலும் இது 10 ரூபாய் என்பது 10 ரூபாய் தான். 10 ரூபாய்க்கு என்ன வாங்க முடியுமோ அதுக்குரிய நன்மை வாங்கிடலாம். ஆனால் நீங்களும் உங்களையும் என்னையும் 10 ரூபாய்க்கு ஒப்பிட்டு சொல்லவில்லை, பணத்திற்கு ஒப்பிட்டு சொல்லவில்லை. நீங்கள் விலையேற பெற்றவர்கள். நீங்கள் யார் என்றால் ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு. அதனால தான் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் சொல்லிட்டு வர ஒரு ஓமையாக சொல்கிறார், ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு, அது திரும்பி வர்றதுக்கு அதுக்கு தெரியாது. ஆனால் அதை மேய்க்கிற மேய்ப்பன் கண்டுபிடிச்சிட்டான்னா அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் உண்டாகும். அந்த 99 வச்சுட்டு அந்த 1க்காக அவன் ஓடுவான், எப்படியாவது வந்துடணும். அதே போல் ஒரு பணம் காணாமல் போய்விட்டால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி வீட்டை பெருக்குவாள், சுத்தம் பண்ணுவாள், விளக்கை கொளுத்தி எங்கே போச்சு எந்த இடத்துல போச்சுன்னு அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடுவாள். நீங்களும் நானும் இளைய குமாரனை போலத்தான் பஞ்சிகளிலே சாப்பிடுகிற சாப்பாடை சாப்பிட்டு இருந்தோம். நீங்களும் நானும் எப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பிடணும் தெரியாமல் இருக்கும். நீங்களும் நானும் எந்த அதிகாரத்தை பெற்று வாழ வேண்டும் என்று அறியாமல் இருக்கிறோம். இயேசு சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னான். நீங்கள் இந்த அதிகாரத்திற்கு வசனத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது உங்களையும் என்னையும் தகுதி உள்ளவராக வைத்தார். நீங்கள் வசனத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். இந்த பணத்தோடைய மதிப்பு பணத்துக்கு தெரியாது. இதை சாக்கடையில் கடந்தாலும் அது எழுந்து வராது, குப்பையில் கடந்தாலும் எழுந்து வராது. டே என்னை தூக்குடா, என்னை ஏண்டா அப்படி சாக்கடையில் போட்டுட்டீங்கன்னு சொல்லாது. கிழித்து தூக்கி போடுறவங்க இருக்கிறாங்க, பார்க்குறோம்ல. இதை வாங்கி தண்ணி அடிக்கிறவங்க இருக்கிறாங்க, இதற்காக உழைக்கிறவங்க இருக்கிறாங்க. இதனுடைய மதிப்பு யாருக்கு தெரியும் என்றால் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் இதை காட்டிலும் மதிப்பு நீங்களும் நானும் என்பது சந்தேகம் இல்லை. இதில் நீங்கள் அபத்திரமாய் போஜனம் பானம் பண்ணிட்டாதீங்க, புசிச்சிட்டாதீங்க. பார்த்தீங்க யார் ஒர்த்தி, ஐயா நீங்கள் வந்து ரொம்ப மதிப்பு நிறைந்தவர்கள் என்று சொன்னார். மற்ற தெய்வம்லாம், இந்த பூமிக்குரிய தெய்வமெல்லாம் அதது அதது வச்சிருக்கிறது. நீ நெருப்பை மெறிடா, நீ வந்து அதை செய்யடா, படையலை போடுடா, டே வாடா போடா, மரியாதை இல்லாமல் பேசுது. ஆனால் நம்முடைய தெய்வம் அப்படி இல்லை. உனக்கு பாரம் இருக்குதா என்கிட்டவா, நீ கஷ்டப்படுறியா நீ என்கிட்டவா, என்னுடைய மகனே உனக்கு தந்திருக்கிறேன் அல்லவா, நீ எவ்வளவு பெரிய விலையேற பெற்றவர்கள் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். இந்த சுவிசேஷத்திற்கு பாத்திரராய் நடந்து கொள்ளும். எபேசியர் 4:1 எபேசியர் 1:4 ஒரு 2 வசனங்களை சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். எபேசியர் 4:1 ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். நீங்க யார் தெரியுமா, தேவனே உங்களை அழைச்சிருக்கிறார். முதலமைச்சர், நம்முடைய தமிழக முதலமைச்சர் MK Stalin ஐயா நம்மளை அழைச்சா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அல்லது நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் நம்மளை அழைத்தா எவ்வளவு அளவில்லாத சந்தோஷப்படுவோம். ஆனால் நம்மளை அழைத்தவர் யார் என்றால் எல்லாவற்றையும் படைத்து வழி நடத்துகிற நீங்க அவர் நமக்கு சொல்கிறார், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். மோசே அந்த அழைப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டார். மோசே தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ளவராக இருந்தார். ஒரு 25 லட்சம் புருஷர்களையும் மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் ஆடு மாடு ஒட்டகங்களையும் அநேக வேலைக்காரர்களையும் அவர் என்ன செய்தார் என்றால் அந்த அழைக்கப்பட்ட அழைப்பை உணர்ந்து அவர்களை நேர்த்தியாக வழி நடத்தி கொண்டு வந்தார். அழைக்கப்பட்ட அழைப்புகளில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் 2 வசனத்திலே மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவருக்கொருவர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தாங்க வேண்டும். இயேசு சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராக இருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்றையே நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், சிந்தித்துக் கொள்ளுங்கள். மனத்தாழ்மையை எப்பொழுதும் வைத்திருங்கள். அந்த வார்த்தையை நமக்கு வைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே பெருமைகள் வேண்டாம், அகந்தைகள் வேண்டாம், கோபங்கள் வேண்டாம், சண்டைகள் வேண்டாம், எரிச்சல்கள் வேண்டாம். மனத்தாழ்மையாய்
அழைக்கப்பட்ட அழைப்பை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். 1 தெசனிக்கியர் 2:11 2 தெசனிக்கியர் 2:11 இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க. 2 தெசனிக்கியர் 2:11-12 ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியிலே பிரியப்படுகிற யாவரும் ஆக்கணைக்குட்படுத்துகிறார். அவரே கொடுத்துறார். 12 பாருங்க, அவர்கள் பொய்யே விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்பிவிடுகிறார். தேவனே அனுப்பிடுறார், இன்னி இது மனம் திரும்பாது, இது இனி கீழ்ப்படியாது. வேதம் சொல்கிறது சத்தியத்திற்கை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். 1 தெசனிக்கியர் 2:11 இப்போ 11:12 1 தெசனிக்கியர் 2:11-12 ராஜ்யம் என்று சொன்னால் சபை. கடந்த வாரம் மகிமை குறித்து நாம் கேள்விப்பட்டோம், வசனங்களை படித்தோம். நீங்கள் சபைக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் பாத்திரராய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். நம்ம அப்போஸ்தலர்கள் அவங்க இந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ராஜ்யத்திற்காக சபைக்காக தேவன் தரக்கூடிய மகிமைக்காக அவங்க என்ன தெரியுமா வாங்கிக்கிட்டாங்க, இந்த பூமியில் அவங்க வாங்கினது என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 5:41 நீங்களும் நானும் இது வேண்டவே வேண்டாம்னு சொல்கிற இடத்துல அப்போஸ்தலர்கள் அவர்கள் இதை தான் வாங்கினாங்களாம். 41 அவருடைய நாமத்துக்காக தங்கள் அவமானம் அடைவதற்கும் பாத்திரராக எண்ணப்பட்டபடினாலே சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு பார்த்தீங்களா, இயேசுக்காக நாங்கள் அவமானப்படுகிறோம், இயேசுக்காக வேலையை வேண்டாம் போட, இயேசுக்காக எனக்கு எதுவும் தேவையில்லை, இயேசுக்காக எப்போ நீங்கள் இயேசுக்காக உங்களை தகுதியாக ஒப்பு கொடுக்குறீங்களோ மற்ற எல்லாம் தகுதியும் அவர் ஒப்பு கொடுத்துருவாரு. இயேசுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க, அவமானப்படுவதற்கும் பார்த்தீங்க. அந்த வார்த்தையை மிக ஆழ்ந்து கவனிங்க. நீங்கள் இயேசுக்காக எங்கேயாவது அவமானப்பட்டீங்களா? குடும்பத்தில் நீங்களும் நானும் அவமானப்படும், ஏன்னா குடும்பத்தை நடத்துக்கு அதெல்லாம் தேவை. ஏன்னா வேதம் சொல்கிறது வேலையா கூலிக்கு பாத்திரவனாக இருக்கிறான். அதே நேரத்தில் பூமிக்குரிய காரியங்களை இளைய மகனுக்கு ஒப்பிட்டு ஆழமாய் சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் உணர்ந்து தியானிக்க வேண்டும். ஆவிக்குரிய பிள்ளைகளால் நீங்கள் ராஜ்யத்திற்கு பாத்திரராய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். கடைசியாக ஒரு வசனங்களை சொல்லி ஜெபிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:36 லூக்கா எழுதின 117 நீங்களும் நானும் இதை செய்து ஆக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து ஆசைப்படுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:36 ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக, யாருக்கு முன்பதாக நிற்கணுமா? மனுஷகுமாரனுக்கு முன்பதாக பாத்திரராய் நீங்க தகுதியா? நான் பணம் இல்லாமல் இருந்தேன், சோறு இல்லாமல் இருந்தேன், வீடு இல்லாமல் இருந்தேன், துணி இல்லாமல் இருந்தேன், எல்லாருக்குமே இருந்தோம். நீங்களும் நானும் இருந்திருக்கலாம் அல்லது இல்லாமல் இருந்திருக்க கூடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பதாக பாத்திரராய் நிற்க வேண்டும். ஏன் பாத்திரராய் நிற்கணும்? அதுக்கு கீழே 34:33 பாருங்களேன், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தைகளை ஒழிந்து போவதில்லை, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரம் அடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்திலே அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவரும் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளெல்லாம் நீங்கள் தப்பிவிக்க வேண்டுமென்றால், உங்களை நீங்கள் தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால், மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நீங்கள் எப்பொழுதும் நிற்பதற்கு எண்ணப்படுவதற்கு எப்பொழுதுமே ஜெபம் பண்ணி விடுத்திருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோம், வேதாத்மத்தை படிப்போம், தேவனுடைய வசனத்தின் மீது ஒரு பயம் வரட்டும், உணர்வு வரட்டும். யார் எப்படி என்பதல்ல, நான் அதற்கு தகுதி உள்ளவன்,
நீங்கள் இயேசுவுக்கு தகுதி உள்ளவர்களாக, நீங்கள் கர்த்தராகிய பிதாவுக்கு தகுதி உள்ளவர்களாக, சுவிசேஷத்திற்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு தகுதி உள்ளவர்களாக, ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நிற்பதற்கு. கேட்பார் இல்லையா, நீ ஏன் அப்படி பண்ண, நீ ஏன் பாதை செஞ்ச, நீ தகுதி தானா? கொரோனா நேரத்தில் அரசாங்கத்தில் வேலை செஞ்சவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. சிறப்பாக சீராக ஹாஸ்பிட்டல்லையும் சரி, அந்த குப்பையெல்லாம் அள்ளுவாங்கள்ல அவங்களுக்கும் சரி, நிறைய சர்டிஃபிகேட் அரசாங்கத்தின் மூலமாக கிடைத்திருக்கிறது. காவல்துறைகளுக்கு, மருத்துவத்துறைகளுக்கு, இவங்களுக்கெல்லாம் துப்புரவ பணியாளர்களுக்கு நீங்கள் அழகான ஒரு சேவையை செஞ்சீங்க. விடவே இல்லை, கிடைச்ச லீவை கூட நீங்கள் என்ன செய்யலை, நினைக்காம உங்கள் குடும்பத்தினுடைய அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் தண்ணியெல்லாம் சொட்ட சொட்ட வேர்வை சிந்தி அந்த கொரோனா நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்களும் நானும் எவ்வளவு தகுதி உள்ளவர்கள் என்பதை உணரப்படுது. அவர் அங்கு மனுஷகுமாருக்கு முன்பதாக நிற்பதற்கு தகுதியான, போற்றத்தக்க, மதிப்புமிக்க பாத்திரவான், பாத்திரமானவன் என்று நமக்கு சொல்லியிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். இயேசுவுக்கு பாத்திரமானாய் நாம் நிற்போம். ஒரு வீட்டுக்குள் போகும் பொழுது அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால், தகுதி உள்ளதாக இருந்தால், அந்த வீடு மதிப்பு பெறும், அந்த வீடு ஆசீர்வாதம் பெறும், அந்த வீடு விலையேற பெற்றதாக மாறும், அந்த வீடு எப்பொழுதும் தகுதி உள்ளதாக இருக்கும். நீங்கள் கூறின சமாதானம், பாத்திரம் அந்த வீடு தகுதி இல்லை என்று சொன்னால் நாம் உணர்வோம், நம்மை நாமே தகுதிப்படுத்தி கொள்ளுவோம். இந்த வேளையிலே நாம் யாவரும் எழுந்தின்று பாடலை ஒன்று பாடி இந்த வேளையிலே ஜெபம் பண்ணி நம்முடைய வீடுகளுக்கு சந்தோஷமாக கடந்து செல்வோம். யெகோவா ஈரே தந்தையம் தேவன் என்ற பாடலை நாம் பாடுவோம். யெகோவா ஈரே தந்தையம் தேவன் எனக்கு யெகோவாரஃபா சுகம் தரும் தேவ உம் தழும்புகடா சுகமானோ யெகோவாம்மா என் கூட இருப்பே என் தேவையெல்லாம் சந்திப்பே நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு யெகோவா எலோகிம் சிருஷ்டிப்பும் தேவனே உம் வார்த்தைய உருவாக்கினீ யெகோவா பரிசுத்த உன்னத நீரே உம்மை போல் வேறு தேவனில்லை யெகோவா ஷாலோம் சமாதானம் தந்தீரே உள்ளத்திலே நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு இயேசுவே நீரே என் ஆத்மா நேச என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தே என்னையே மீட்க உம்மையே தந்தே உம் அன்பிற்கு இணையில்லையே என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே நீரே என்றென்றும் போதுமே நீர் மாத்திரம் போதும்
நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். தலைகளை நம் தாழ்த்தி